அரபியர்கள் வாழ்ந்த இடங்கள் அரபு என்ற சொல்லுக்கு பாலைவனம் பொட்டல் பூமி மரம் செடிகொடிகள் தண்ணீர் இல்லாத வறட்சியான நிலப்பரப்பு என பல அர்த்தங்கள் உள்ளன நீண்ட காலமாக அரபிய தீபகற்பத்துக்கும் அங்கு வசிப்பவர்களுக்கும் இந்த பெயர் கூறப்படுகிறது அரபிய தீபகற்பம் என்பது இன்றைய சவுதி அரேபியாவை குறிக்கும் அரபிய தீபகற்பத்தின் மேற்கே செங்கடலும் சைனா நாடும் கிழக்கே அரபிய வளைகுடாவும் ஈராக்கின் சில பகுதிகளும் தெற்கே அரபிக் கடலும் இருக்கிறது இது இந்திய பெருங்கடல் வரை தொடர்கிறது வடக்கே ஷாம் அதாவது சிரியா மற்றும் ஈராக்கின் சில நகரங்களும் இருக்கின்றன இதன் பரப்பளவு பத்து லட்சம் சதுர கிலோமீட்டரிலிருந்து பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் வரையிலாகும் அரபிய தீபகற்பத்திற்கு புவியியல் ரீதியாகவும் அதன் இயற்கை அமைப்பாலும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு அதன் உட்புற எல்லைகள் நாலா திசைகளிலும் மணற்பாங்கான பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளன அரபியர் அல்லாத வெளிநாட்டவர்கள் தங்களது ஆதிக்கத்தை அந்த நாட்டில் செலுத்துவதற்கு இந்த புவியியல் அமைப்பு பெரும் தடையாக இருந்தது அதன் காரணமாக அந்த நாட்டு மக்கள் எல்லா காலங்களிலும் தங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் சுதந்திரமானவர்களாகவே திகழ்ந்தார்கள் அவர்களுக்கு அருகாமையில் மாபெரும் இரண்டு வல்லரசுகள் ரோம் பாரசீகம் இருந்தும் அவை இந்த பகுதியில் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போனதற்கு இந்த இயற்கையான புவியியல் அமைப்பே காரணம் அரபிய தீபகற்பத்தின் எல்லைகள் பெயர் பெற்ற பல கண்டங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கின்றன அவை கடற்பரப்புகள் சமவெளிகள் மூலம் அந்த கண்டங்களுடன் இணைந்திருக்கின்றன அதன் வடமேற்கு பகுதி ஆப்பிரிக்கா கண்டத்துடனும் வடகிழக்கு பகுதி ஐரோப்பா கண்டத்துடனும் கிழக்கு பகுதி மத்திய ஆசியா தெற்கு ஆசியா மற்றும் தூர கிழக்கு நாடுகளுடனும் இணைந்துள்ளது அவ்வாறே ஒவ்வொரு கண்டமும் கடல் மார்க்கமாக அரபிய தீபகற்பத்துடன் இணைகிறது அக்கண்டங்களிலிருந்து வரும் கப்பல்கள் அரபிய தீபகற்பத்தின் துறைமுகங்களில் தங்கிச் செல்கின்றன இந்த புவியியல் அமைப்பின் காரணமாக தெற்கு வடக்கு பகுதிகள் மக்கள் வந்து ஒதுங்கும் இடமாகவும் வியாபாரம் பண்பாடு சமயம் மற்றும் கலைகளின் பரிமாற்ற மையமாகவும் திகழ்ந்தன